எல்லோருக்கும் காலை வணக்கம். எனது பெயர் ராயப்பா கசி. இன்றைய தினம் நான் திருத்தந்தை பிரான்சிஸ் எழுதிய சுற்றுச்சூழல் சுற்றுமடல் 2015 எழுதியிருக்கிறார். அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். லௌதாத்தோ சி என்றால் இறைவா உமக்கை புகழ், அல்லது புகழ் அனைத்தும் உமதை. இந்த வரிகளை 800 ஆண்டுகளுக்கு முன்னால் புனித பிரான்சிஸ் அசிசியார் தான் எழுதிய படைப்புகளின் கீதம் அல்லது ஆதவன் கீதம் என்று அழைப்பார்கள். த கேண்டிக்கல் ஆஃப் கிரீச்சர்ஸ் அல்லது கேண்டிக்கல் ஆஃப் த சன். அதில் தான் அவர் சகோதர சூரியன், சகோதரி சந்திரன், அண்ணன் காற்று, சகோதரி நீர், அம்மா, சகோதரி நிலம், சகோதர நெருப்பு, சகோதர ஓநாய், சகோதரி ஆடு, சகோதரி டெத் சாவு, இப்படி எல்லாவற்றையும் சகோதர சகோதரியாக பாவிக்கிறார் படைப்பை. ஒரு பிரபஞ்ச குடும்பம் இது என்று நமக்கு எடுத்து சொல்கிறார். இந்த பிரபஞ்ச குடும்பத்திலே தந்தையாகிய கடவுள் ஒரே தந்தை. இந்த பிரபஞ்சத்தில் நாம் பார்க்கக்கூடிய நுண்ணுயிரிகளிலிருந்து பஞ்சபூதங்கள் வரை ஒரே தந்தை தான், வானகத்தந்தை, அப்பா, த ஃபாதர். அவர் பெற்றெடுத்திருக்கிறார். ஸோ அந்த தந்தை எல்லா உயிரினங்களும் அதே உரிமம் கொண்டாடுகின்றன. மனிதன் எப்படி கடவுள் தனது தந்தை என்று அழைக்கிறானோ அதை போலவே எறும்புகளும் பாம்புகளும் தவளைகளும் தாவரங்களும் கல்லும் மண்ணும் காற்றும் நீரும் எல்லாமே அவரை அப்பா, தந்தையே என்று அழைக்கின்றன, வாழ்த்துகின்றன, போற்றுகின்றன, நன்றி சொல்கின்றன. ஸோ இந்த சுற்றுமுடல் மிகவும் பிரமாதமாக எழுதியிருக்கிறார் திருத்தந்தை பிரான்சிஸ். சரியான காலகட்டத்தில் வந்திருக்கிறது. கொஞ்சம் லேட்டு தான், ஆனால் லேட்டஸ்ட்டாக வந்திருக்காரு. 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் இந்த சுற்றுமுடலை பெற்றிருந்தால் எவ்வளவோ நன்றாக இருந்திருக்கும். பரவாயில்லை, 30 ஆண்டுகள் கழித்து வருது. ஏற்கனவே 80% இயற்கை வளங்கள் சூறையாடப்பட்டு விட்டன. 20% இருக்கிறது, அதையாவது காப்பாற்றலாமே. ஸோ அந்த திருத்தந்தையின் முயற்சிக்கு நாம் அனைவரும் ஆதரவு கொடுத்து அந்த எஞ்சி இருக்கின்ற 20% இயற்கை வளங்களை பாதுகாக்க நான் இந்த சொற்பொழிவிலே உங்களை அழைக்கிறேன். இறைவா உமக்கை புகழ் லௌதாத்தோ சி 6 அத்தியாயங்களை கொண்டிருக்கிறது. எனக்குரிய இதை சமுதாய சுற்றுமடல்கள் என்று அழைப்பார்கள். சோஷியல் டீச்சிங், சமுதாய டீச்சிங், சுற்றுமடல்கள், சோஷியல் டீச்சிங்ஸ் ஆஃப் த போன்டிஃப்ஸ். எல்லா சுற்றுமடல்களுமே ஏறக்குறைய சமுதாய அம்சத்தை பற்றி பேசுகின்ற ஏறக்குறைய 12 சுற்றுமடல்கள் இதுவரை பாப்பானவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ரேரும் நொவாரும் என்று சொல்லி 1891 பாப்பர் இல்லையோ எழுதியது. அதுதான் முதல் சமுதாய அநீதியை பற்றி பேசியிருக்கிறது. வேலையும் அதற்கேற்ற கூலியும், வேலைக்காரனுக்கு சரியான கூலி கொடுக்க வேண்டும், சமூக நீதி வழங்க வேண்டும் என்று அந்த காலகட்டத்தில் திருத்தந்தை லியோ எழுதினார். அதை தொடர்ந்து குவாத்ரகேசிமோ ஆன்னோ என்று சுற்றுமடல் வந்தது. அதாவது ரேரும் நவாரும் தொடங்கி 40th ஆண்டு. குவாத்ரகேசிமோ என்றால் 40th ஆண்டு, அதுதான் குவாத்ரகேசிமோ. அதுவும் சமூக அநீதிகளை பற்றி பேசியிருக்கிறது. அதைத் தொடர்ந்து ஆக்டகேசிமா அட்வேனியான்ஸ் என்று சொல்வார்கள், 80th ஆண்டு. ஆக்டகேசிமானா 80,
ரேரும் நோவாரும் எழுதி 80வது ஆண்டு வெளியிட்ட அடுத்த ஒரு சமூக நீதி சுற்றுமுடல். அதோடு 1990 இரண்டாம் அருள் சின்னப்பர் சென்டேசிமோஸ் ஆனோஸ் என்கின்ற திருமடலை கொடுத்திருக்கிறார். ஸோ ஏறக்குறைய ரேரும் நவாரும் வருங்காலத்தில் 3 சுற்றுமுடல்களுக்கு அடித்தளமாக இருந்திருக்கிறது. அதுதான் ஆப்டகேஸ் குவாத்ரகேசிமா ஆன்னோ ஆப்டகேசிமா அன்வேனியான்ஸ் சென்டேசிமோஸ் ஆனோஸ். ஸோ அதை தொடர்ந்து நிறைய எழுதியிருக்காங்க. ஓகே, 12 சுற்றுமுறைகள் இருக்கின்றன. பாச்சமன் தெரிசன்றது முக்கியமான ஒரு 23 அருளப்பர் எழுதியது, 6 சின்னப்பர் எழுதியது போலோரும் ப்ரோக்ரெஸியோ என்பது, 2 அருள் சின்னப்பர் நிறைய எழுதியிருக்காரு. ஸோ இப்பொழுது லவுதாத்துசி வந்திருக்கிறது. எல்லா சுற்றுமுறைகளுமே ஒரு வழிமுறையை பின்பற்றுகின்றன, மெத்தடாலஜி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இந்த சுற்றுமுறைகளில் 3 படிகளில் எழுதுகிறார். 1 சி, 2 ஜட்ஜ், 3 ஆக்ட். சி ஜட்ஜ் ஆக்ட் மாடல் என்று சொல்வார்கள். அந்த மெத்தடாலஜியில் எழுதுவாங்க. ஸோ அதாவது பார், கண்ணை திறந்து பார், அப்புறம் மைண்டில் சீர்தூக்கி பார், ஜட்ஜ் பண்ணு, கடைசியாக ஆக்ஷன் பண்ண. ஓகே, முதல்ல பார்க்கணும், 2 சீர்தூக்கி பார், ஜட் பண்ணுங்க, ஆக்ஷன் பண்ணுங்க. ஸோ சி ஜட்ஜ் ஆக்ட் இந்த மாடலில் தான் எல்லா என்சைக்ளிக்கல்ஸும் எழுதப்பட்டிருக்கிறன. ஸோ அந்த பாரம்பரியத்தில் பார்க்கின்ற பொழுது திருத்தந்தை பிரான்சிஸ் இறைவா மொக்க புகழ் புகழனைத்தும் அதை லவுதாத்துசியில் அதே மாடல் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த சுற்றுமுடல் 6 அத்தியாயங்களை கொண்டிருக்கிறது, 6 chapters. அது 2 நம்ம போட்டுருக்கலாம், கரெக்டாக உட்கார்ந்து நானும் ஆராய்ச்சி செய்து பார்த்தேன். ஏறக்குறைய 150 டைம் மேலே நான் படிச்சிருக்கேன் அந்த என்சைக்கிள். ஸோ அந்த கரெக்டாக உட்காருது, 2 2 2. ஒரு சில சுற்றுமுடலில் முதல்ல 3 இருக்கும், 1 தான் இருக்கும் நடுவில் ஜட்ஜி, கடைசியாக 2 தான் இருக்கும் அப்படி இருக்கும். இது அப்படி இல்லை, 2 2 கரெக்டாக இருக்குது, 2 2 2 2 2 2. ஓகே, பார் 2, சீர்தூக்கி பார் 2, செயல்பாடு 2, 2 2 2. ஸோ சி பார் 2 அத்தியாயங்கள். 1 அத்தியாயம் என்ன சொல்கிறது என்றால், நம் அனைவரின் பொது வீட்டுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது. பொது வீடு என்றால் பூமி, நம் அனைவருக்கும் பொது வீடு. பாம்புங்க எந்த வீடு தான், நம்மளும் தான் அந்த வீடு தான். பூரானுங்க எந்த வீடு தான், நம் கொசுவுக்கும் மற்ற தவளைக்கும் இதே வீடு தான், நமக்கும் அதே வீடு தான், அனைவரின் பொது வீடு. ஆங்கிலத்தில் வாட் இஸ் ஹேப்பனிங் டு அவர் காமன் ஹோம் என்று கேள்வி கேட்கிறார். நமது அனைவரின் பொது வீட்டிற்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஷாக். நம்ம செய்கிற மனித செயல்பாட்டை பற்றி பேசுகிறார். காடுகளை அழித்தோம், மண்ணை நாசம் செய்தோம், தொழிற்சாலையை கொண்டு வந்து வளிமண்டலத்தில் விஷத்தை ரொப்பினோம், நீர்களிலே வேதிமங்களை கலந்தோம், சுற்றுச்சூழல் இருந்த சமநிலையை கெடுத்தோம், மனிதனுடைய மைய பார்வை, மனிதன் மட்டும்தான் சிறப்பு உயிரினும், மற்றவங்கள்லாம் வாழறதுக்கு லாக்கியே இல்லை, மற்றவங்கள்லாம் அவனுக்கு பணி செய்யறதுக்கு தான், இப்பேற்பட்ட வேதாந்தங்கள். ஸோ முதல் சாப்டர் நம்ம செய்த எல்லா தவறுகளையும் சுட்டி காட்டுகிறது. இந்த பிரபஞ்சத்தில், இந்த முக்கியமாக இந்த பூமியிலே எவ்வளவு சீர்கேடுகள் நடந்திருக்கின்றன, நமக்கு ஒரு ஃப்யூச்சர் இருக்கா இல்லையா என்றெல்லாம் திருத்தந்தை இதில் எழுதியிருக்கிறார். முக்கியமாக விஞ்ஞான தரவுகளை, தகவல்களை அதிகமாக கொடுத்துருக்கிறார்.
கார்பன் சைக்கிள், ஹைட்ரோலாஜிஸ் சைக்கிள், நீர் சுழற்சி, நைட்ரஜன் சைக்கிள், வெடிய சுழற்சி, கார்பன் சைக்கிள், கரிம சுழற்சி. ஸோ நீர் சுழற்சி, கரிம சுழற்சி, வெடிய சுழற்சி, இதை பற்றியெல்லாம் எழுதியிருக்கார். அப்புறம் சுற்றுச்சூழல் அமைப்புகளை பற்றி எழுதியிருக்கிறார், ஈகோசிஸ்டம்ஸ். அதோடு அதில் எடுக்கின்ற உணவு சங்கிலி, ஃபுட் வெப்பை பற்றி எழுதியிருக்காரு. ஆர்கனைசேஷன் ஆஃப் அன் ஈகோசிஸ்டம், எப்படி இது ஆர்கனைஸ் ஆகிருக்கு, ப்ரொடியூசர்ஸ் உணவு தயாரிப்பாளர்கள், அதை நுகர்வாளர்கள், மூன்றாவது டீகம்போசஸ் அதை மறுசுழற்சி செய்பவர்கள், எனக்குரிய ஒரு எக்காலஜி லெசன் படித்த மாதிரி இருக்குது. அது அட் த சேம் டைம் என்வாயர்மெண்டல் ஃபிலாசபி கொஞ்சம் இருக்குது. கம்ப்ளீட்டாக விஞ்ஞான தரவுகளை அழைத்து பார்க்குறார். விஞ்ஞானத்தை வந்து அவர் எதிர்த்து கேள்வி கேட்கல, நீங்கள் சொல்கிறது தவறு என்று சொல்லவில்லை, 100% ஒத்துக்கிறார். அதுக்கு மேலே தான் இவருடைய ஆர்கியுமெண்ட்டை அவர் கொடுக்குறார். பிரமாதம் ஃப்ரான்சிஸ். ஸோ முதல் அத்தியாயம் ஒரு விஞ்ஞானத்தை மையமாக கொண்டு இன்றைய தினம் சுற்றுச்சூழலில் நடந்தேறியுள்ள சீர்கேடுகளை புள்ளி விவரத்தோடு விவரிக்கிறது முதல் அத்தியாயம். ஸோ பார்க்க சொல்கிறார், சி பாரு, பாரு நல்லா பாரு, இந்த பூமியை பாரு, என்னென்ன பண்ணியிருக்கேன்ட்டு பாரு என்று உடுக்கை அளிக்கிறார் திருத்தந்தை ஃப்ரான்சிஸ். இரண்டாவது அத்தியாயம் அதுவும் பா, அதில் தான் படைப்பு என்னும் விவிலியம். முதல் அத்தியாயம் குளறுபடிகளை காட்டுகிறார், மனிதன் எப்படி கெட்டு போய், புத்தி கெட்டு போய், எல்லாமே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்கான். இப்போ படைப்பு எனும் விவிலியம், விவிலியத்துக்கு போகிறார். விவிலியம் என்ன சொல்லுது, அந்த பூமியை எப்படி நம்ம பாதுகாக்கணும் இல்லை அழிக்கணுமா என்று ஆராய்ச்சி செய்கிறார். ஸோ ரெண்டாவது அத்தியாயம் அதுவும் பார், இது விவிலியத்தை பார், விவிலியத்தில் இருக்கின்ற இறை வசனங்களை பார், படித்துப்பார், யோசனை செய்துப்பார். இதை இப்பொழுது கம்பேர் பண்ணு, இங்கே என்ன சொல்லியிருக்கு பைபிளில், பூமியை பாதுகாப்பாக வைத்துக்கொள், உழுது, பராமரி. ஆதியாகமம் 2:15 அழகாக திருத்தந்தை அதை நம்ம காட்டுறார். பூமியை பராமரிக்க சொன்னாங்களே, ஆனால் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, என்னாச்சு, வாட் ஹேப்பன்? ஸோ கம்ப்ளீட்டாக விவிலியத்தில் இருக்கின்ற கடவுள் நமக்கு பணித்திருக்கின்ற மனிதன் ஒரு சிறப்பு உயிரினம் என்று ஒத்துக்கொண்டாலும் அந்த சிறப்பு உயிரினம் என்ன செய்ய வேண்டும், முக்கியமாக ஆதியாகமம் 26-28 வரை இறைச்சாயல் மனிதன், எல்லாவற்றையும் ஆட்சி செய், அதை தவறாக புரிந்து கொண்டான். அதைத்தான் இந்த அத்தியாயம் முழுக்க சொல்கிறார். அட் த சேம் டைம் இந்த உயிரினங்களின் அழகை பற்றி பேசுகிறார். அதோடு இயேசுநாதருடைய பார்வை இந்த படைப்பின் மேல் எப்படி இருந்தது, வானத்து பறவைகளை பார், வயல்வெளி மரங்களை கற்றுக்கொள்ளுங்கள், இயற்கையை பார்க்க சொல்கிறார். ஸோ அது ரொம்ப அழகாக இந்த ரெண்டாவது அத்தியாயத்தில் திருத்தந்தை சொல்லியிருக்கிறார். ஸோ இப்போ விவிலியத்தை பார்க்குறோம், அட் த சேம் டைம் பூமியும் பார்க்குறோம். இதை பார்த்துட்டு அதை பாருங்கள், இனிமேல் இதை பார்த்து கற்றுக்கிட்டு இது என்ன சொல்லுதோ அது மாதிரி செய்யுங்க என்று அறிவுரை கொடுக்குறார். அடுத்து மூன்றாவது சாப்டருக்கு நம்ம வர்றோம். இதுதான் உங்களுக்கு நல்லா தெரியும், என்னது இப்பொழுது ஜட்ஜ், ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன் ஜட்ஜ். ஸோ இதில் 2 மூணாவது சாப்டரில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சுற்றுச்சூழல் சீர்கேட்டின் மனித வரலாற்று பின்னணிகள், ஹியூமன் ரூட்ஸ் ஆஃப் அவர் எக்கலாஜிக்கல் கிரைசிஸ். சுற்றுச்சூழலின் சீர்கேட்டின் மனித வரலாற்று பின்னணிகள். ஸோ எப்படி மனுஷன்
இவ்வளவு மோசமாக இருக்கான், அதை ஆராய்ச்சி செய்கிறார். நமது மரபியலிலே போகிறார். விஞ்ஞான தொழில்நுட்பத்தை வைத்து இன்றைய தினம் மனிதன் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறான். அது வந்து ஒரு சேவையாக பார்க்கல, விஞ்ஞான தொழில்நுட்பத்தை ஒரு சேவை போலமாக பார்க்காம ஆதிக்கம், இதை வச்சு எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணலாம், எல்லாரையும் வாங்க வைக்கலாம். நம்ம நினைக்கிற பொருள் இது பெஸ்ட்டுன்னு நான் நினச்சேன்னா, பணம் இருந்துச்சுன்னா மற்றவங்க எல்லாருமே அதை வாங்கி ஆகும். ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு ஆதிக்கம், அதே மாதிரி மனுஷன் அதுக்கு அடிமையாகிட்டாங்க விஞ்ஞான தொழில்நுட்பத்துக்கு. அதோட சார்புத்தன்மை ஆந்த்ரோபோசென்ட்ரிசம், ரிலேட்டிவிசம். ஸோ இப்போ இதெல்லாம் மனிதன் என்றால் நமக்கென்று வேதாந்தங்களை வகுத்து கொண்டு படைப்பை நாசம் செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ சீர்தூக்கி பார்க்கிறார். ஸோ எப்படி இந்த பூமி கெட்டுப்போச்சு, முதல் சாப்டரில் எழுது எப்படி ஆச்சு, அந்த 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 கட்டத்திற்கு எப்படி போகணும். அதே மாதிரி ரெண்டாவது அத்தியாயத்தில் இப்படி சொல்லியிருக்காரு கடவுள், ஆனால் அவங்க செய்யலையே. இப்போ சீர்தூக்கி பாருங்க, இதுதான் வரலாற்று பின்னணிகள். ரிலேட்டிவிசம், ஆந்த்ரோபோசென்ட்ரிசம், மனிதன் நீ வந்து இறைச்சாயலாம் சொன்னோன்னா அவன் ஜாஸ்தி சீரியஸ் ஆகிட்டு சரி எல்லாத்தையும் சாப்பிட சொன்னார், எல்லாத்தையும் வெட்ட சொன்னார், குத்து சொன்னார், நோண்ட சொன்னார்ன்னு சொல்லி இந்த பூமியை ஃபுல்லாக நோண்டி பொத்தல் பொத்தலாக போட்டான். ஏறக்குறைய 500 மேற்பட்ட காயங்கள் பூமி சுமந்து கொண்டிருக்கும். பிரான்சிஸ் அசிசியாருக்கும் ஃபாதர் பியோக்கும் 5 காயங்கள் வரம் பெற்ற அச்சிஸ்டவங்கெல்லாம் பூமி 500 காயங்கள் பட்ட ஒரு புனித என்று நாம் சொல்லலாம். அவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ கடைசியாக பார்ப்போம், கன்க்ளூட் பண்ணார் இந்த சாப்டரில், ஒருவன் தான் காரணம், மனிதன் தான். எல்லா குளறுபடிகளுக்கும் காரணம் மனிதன். அதோடு இந்த சாப்டரில் பயாலாஜிக்கல் டெக்னாலஜிஸ் பற்றி கூட எழுதுகிறார். அதாவது மரபினி மாற்றப்பட்ட பயிர்கள், விதைகள், உணவுகள், எப்படி நம்ம அனிமல்ஸையும் தாவரங்களையும் அவங்க மரபணு பண்புன மாற்றி கெடுத்துக்கிட்டு இருக்கோம், அதை பற்றியும் அவர் அதில் விளக்கமாக சொல்லியிருக்கார். சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது மனிதன்தான் குற்றவாளி ஆகிறான், அதுதான் 100% உண்மை. ஸோ இப்பொழுது 4வது அதிகாரம், அதுவும் சீர்தூக்கி பார்த்தான், நிறைவான சூழலியல் ஆன்மீகம். அதுதான் ஒரு மருந்து மாதிரி கொடுக்குறார். இத்தனை நாள் நம்ம உலகத்தை வந்து அப்படியே பாட்பாட்டாக பிரிச்சுருந்தோம், எக்கானமி பொருளாதாரம் வேறு, சுற்றுச்சூழல் வேறு, சமுதாயம் வேறு, இப்படி தனித்தனியாக பிரித்ததுனால தான் குழப்பம் வந்தது. ஏனென்றால் பொருளாதாரம் வளரணும்னு சொல்லி சுற்றுச்சூழல் நமக்கு வெளியே இருக்குதுன்னு சொல்லி அதை போட்டு காலி பண்ணிட்டோம். இப்பொழுது சுற்றுச்சூழல் அப்படி இல்லை, சுற்றுச்சூழலும் பொருளாதாரம் சமுதாயம் ஒன்று தான். தனித்தனியாக பார்த்தா வேலைக்காவது இப்படி தான் நடக்கும். ஏனென்றால் தனித்தனியாக பார்க்கும்போது பொருளாதார வளர்ச்சிக்காக சுற்றுச்சூழலை சாவடிக்கலாம், மனித சமுதாய வளர்ச்சிக்காக சுற்றுச்சூழலை நாசப்படுத்தலாம், அப்படி ஒரு வேதாந்தங்கள் இருந்தது. ஆனால் நிறைவான சூழலில் ஆன்மீகம் பார்ப்பான சொல்றதுல 3 தான். என்வாயன்மெண்ட் அழிச்சிங்கன்னா பொருளாதாரமும் அழிஞ்சிரும், சுற்றுச்சூழலும் சமுதாயமும் எல்லாமே அழிஞ்சிரும். ஸோ ஆகவே வளர்ந்த 3 தான் வளரணும், செத்தம்னா 3 தான் சாப்பிடும். வாழ்ந்தாலும் செத்தாலும் ஒன்று, நம்ம 3 என்று சொல்லி ஒரு சாட்டை கொடுக்குறார். கலாச்சாரத்தை பற்றி பேசுகிறார். கலாச்சாரம் மிகவும் முக்கியம். ஒவ்வொரு கண்ட்ரியிலும் கலாச்சாரத்தை நீங்கள் காப்பாற்றணும், அது ஒரு மரபு செல்வம் என்று நமக்கு சொல்கிறார். அதோடு ஒரு ஹியூமன் எக்காலஜி, மனித இன சூழலியல். பூமிக்கு வெளியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்து காலி பண்ணிட்டீங்க, ஆனால் மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய பல வளங்கள் இருக்கின்றன, அன்பு, நீதி, இரக்கம் எல்லாமே இருக்குது. ஸோ அதை எடுத்து இந்த உலகத்துக்கு கொடுங்க, போதும் அதை நோண்டினதுக்கு வெளி உலகத்தை முன்ன நீ நோண்டு முதல் எடுத்து மக்களை கொடுறான்னு சொல்லி நமக்கு அழகாக சீர்தூக்கி பார்க்குறார். ஸோ ப்ராப்ளம் சீர்தூக்கி பார்க்கப்பட்டது இந்த 3வது 4வது அத்தியாயங்களில். இப்போ கடைசியாக வர்றோம், அதுதான் செயல்படு ஆக்ட் அந்த ஸ்டேஜில் இருக்கும். 5வது அத்தியாயம் சுற்றுச்சூழல் சீர்கேட்டின் சீர் செய்ய அணுகுமுறைகளும் செயல்பாட்டு திட்டங்களும் அழகாக எழுதியிருக்காரு. த லைன்ஸ் ஆஃப் அப்ரோச் அண்ட் ஆக்ஷன் ஆங்கிலத்தில், சுற்றுச்சூழலை சீர் செய்ய அணுகுமுறைகளும் செயல்பாட்டு திட்டங்களும். அதில் முதல்ல வந்து உலக நாடுகளுக்கு அறிவுரை செய்கிறார், எப்படி நீங்கள்லாம் ஒற்றுமையாக செயல்படணும், எப்படி
கரிம சக்தியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், எனர்ஜி டிரான்சிஷன், உற்பத்தி பெருக்கத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், மார்க்கெட்ஸு டிஸ்ட்ரிபியூஷன், பொருளாதார வளர்ச்சியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஒட்டுமொத்த 700 கோடி மக்களும் இதில் பங்கேற்பு இருக்குது. இது டயலாக், உரையாடல் வழியாக தான் நம்ம சாதிக்க முடியும் என்று சொல்லி அந்த 5வது அத்தியாயத்தில் நமக்கு செயல்பாட்டு திட்டங்களை கொடுக்கிறார் உலகளாவிய அளவில். அதுக்கப்புறம் தேசிய அளவில், மாநில அளவில், நம்ம ஊர் அளவில் பல திட்டங்கள் கொடுத்துருக்கிறார். அதோடு தனியாக நம்ம என்ன செய்யலாம் அதை பற்றியும் கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி பொருளாதாரமும் அரசியலும் உரையாடல் நடத்த வேண்டும், பொருளாதாரமும் சமுதாயமும் உரையாடல் நடத்த வேண்டும், அப்புறம் விஞ்ஞானமும் மதங்களும் உரையாடல் நடத்த வேண்டும். ஸோ எல்லாமே இன்டகிரல் எக்காலஜி, நிறைவான சூழலில் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு ஆன்மீகத்தை அதில் உருவாக்குறாரு. ஸோ 5வது அத்தியாயம் சிறப்பாக இருக்கிறது செயல்பாட்டு திட்டங்கள் ஃபுல்லாக அதில் இருக்கு. நீங்கள் ஏதாவது செயல்பாட்டு திட்டங்கள் வேணால் 5வது அத்தியாயம் மட்டும் எல்லாமே எழுதியிருக்கிறார். ஸோ கடைசி சாப்டர் சுற்றுச்சூழல், கல்வியும் ஆன்மீகமும், இதுதான் கடைசி சாப்டர் 6வது, என்வாயர்மெண்டல் எஜுகேஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி, இல்லைனா எக்கலாஜிக்கல் எஜுகேஷன் ஸ்பிரிச்சுவாலிட்டி, சுற்றுச்சூழல் கல்வியும் ஆன்மீகமும். பிரமாதம் அழகாக எழுதியிருக்கார் லாஸ்ட், அதில் தான் சொல்கிறார் அவர், நம்ம வந்து பொருட்களை வாங்காமல் இருந்தோம்னா அதுதாங்க மகிழ்ச்சியே உங்களுக்கு, அந்த நிறைவான மகிழ்ச்சியாக இருந்தோம். யார் நுகர்வு கலாச்சாரத்திற்கு அடிமை இல்லாமல் இருக்கான அவன் தான் என் பெஸ்ட்ன்ற. அது மட்டும் இல்லை, இந்த இடம் சுற்றுச்சூழலை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் லைஃப் ஸ்டைல், நமது லைஃப் ஸ்டைல் மாறணுன்றார், ஹேபிட்ஸ், நமது பழக்க வழக்கங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் என்கிறார். ஒரு கலாச்சார புரட்சி வேண்டும் என்கிறார், ஒரு தைரியமான கலாச்சார புரட்சி, பிரம்மாண்டமான கலாச்சார புரட்சி. ஏனென்றால் இந்த சுற்றுச்சூழலை கெடுத்தது எதுன்னா ரெண்டு புரட்சிகள், ஒன்று தொழில் புரட்சி 150 வருஷம் முன்னாடி இங்கிலாண்டில் ஆரம்பித்தது, அடுத்து பசுமை புரட்சி 1960 வந்த கிரீன் ரெவல்யூஷன். இது ரெண்டு தான் இந்த உலகத்தை சாவடிச்சது, இந்த ரெண்டு தான் இந்த உலகத்தை நாஸ்தி பண்ணிடுச்சு. ஸோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம வெளியே விரட்டணும்னா ஒரு புதிய வாழ்முறை, புது வழக்கங்கள், பழக்க வழக்கங்கள், ஹேபிட்ஸை வச்சு ஒரு பிரம்மாண்டமான கலாச்சார புரட்சி, ஏ போல்ட் கல்ச்சுரல் ரெவல்யூஷன், இது நம்ம கொண்டு வரணும். ஸோ அது வந்து சுற்றுச்சூழல் கல்வி வழியாக தான் வர முடியும். இதனால் கல்வியே இல்லையே, தெரியவே தெரியாது, அஞ்ஞானமே அல்லலுக்கு காரணங்கிறது வேதங்களும் உபநிடதங்களும். ஸோ கல்வி இல்லாதனால தான் நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோம். அதனால் எல்லோரும் கல்வி கற்றுக்கங்க, முதல்ல ஃபேமிலி, அப்பா அம்மா, பிள்ளைங்க எல்லாருக்கும் சுற்றுச்சூழல் கல்வி அவசியமாகிறது என்கிறார். செமினாரில், கான்வென்டில், ஸ்கூலில், காலேஜில், எல்லா எஜுகேஷன்ஸும் சுற்றுச்சூழல் கல்வி மஸ்ட், எல்லோரும் படித்து. நீங்கள் மற்ற கல்வியை படிக்கணும் இல்லையோ, சுற்றுச்சூழல் கல்வி வாழ்க்கை கல்வி, அது வாழ்க்கைக்கு தேவையான கல்வி, அது இருந்தால் தான் நம்ம சிறப்பாக வாழ முடியும். ஆகவே அதை நீங்கள் முதல்ல கொண்டு வாங்கன்றார். அடுத்து நம்ம கல்வி கற்றாலும், விஞ்ஞான தொழில்நுட்பங்கள் இருந்தாலும், பணபலம் இருந்தாலும், முக்கியமான ஒரு சக்தி நம்மிடம் இதுவரை இல்லாமல் இருந்தது, அதுதான் ஆன்மீகம். அந்த ஆன்மீகம் வேண்டும் என்ற அந்த ஆன்மீகத்தை வைத்து, இந்த கல்வியை வைத்து நாம் எல்லாத்தையும் சரி பண்ணலாம் என்கின்ற ஒரு திட்டத்திற்கு கடைசி அத்தியாயத்தில் திருத்தந்தை நம்மை அழைத்து செல்கிறார். முதலில் மனமாற்றம் தேவை என்று சொல்கிறார். முக்கியமாக திருச்சபையில் இருக்கிறவங்களே முதல்ல நம்புறதில்லை, பெரிய மட்டத்தில் இருக்கிறவங்க, ஸோ அவங்க மனம் திரும்பணுன்றாரு. அப்புறம் அது பேர் எக்கலாஜிக்கல் கன்வர்ஷன், சுற்றுச்சூழல் மனமாற்றம். அதுக்கப்புறம் அடிமட்டத்தில் இருக்கிறவங்க மனம் மாறணும். ஸோ இண்டிவிஜுவல் மனமாற்றம், தனி மனிதன் மனம் மாற வேண்டும். அப்புறம் சொசைட்டி கன்வர்ஷன், சோஷியல் கன்வர்ஷன், தனி மனிதன் மாற்றம், சோஷியல் கன்வர்ஷன் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை கொண்டு போயிடும் இல்லையா. ஸோ ஆகவே எக்கலாஜிக்கல் கன்வர்ஷன் எல்லோருக்கும் தேவை. சுற்றுச்சூழல் சீர்கேடு அடைந்திருக்கிறதுன்னு எல்லோரும் நம்பி ஆகணும். ஸோ இந்த சுற்றுமுடல் ஏறக்குறைய 700 கோடி மக்கள் நல்ல மனதை கொண்ட அனைத்து மக்களுக்காகவும் எழுதப்பட்ட சுற்றுமுடல். ஸோ ஆகவே இது வந்து கிறிஸ்துவ மக்களுக்கு மட்டும் எழுதப்பட்ட சுற்றுமுடல் நினைக்காதீங்க, மாறாக அனைத்து மக்களுக்கும் பாப்பா அழைப்பு கொடுக்குறார். ஏனென்றால் நம்ம 125 கோடி கேத்தலிக்ஸ் இருக்கும், கிறிஸ்தவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் ப்ரோட்டஸ்டன்ட்ஸோட 2 பில்லியன் இருக்கும், 200 கோடி இருக்கும்.
ஆனால் மீதி 500 கோடி மக்கள் இருக்காங்களே பிற மதம். ஸோ ஆகவே நம்ம மட்டும் செஞ்சோம்னா இதை சமாளிக்க முடியாது, சுற்றுச்சூழலை நம்ம பாதுகாக்க முடியாது. ஆகவே மற்ற மக்களையும் இணைத்து கொள்ள வேண்டும். 700 கோடி மக்களையும் நாம் சேர்த்து கொண்டால் தான் இந்த சுற்றுச்சூழல் சீர்கேட்டை நாம் சீர் செய்ய முடியும் என்கின்ற ஒரு யதார்த்தத்தையும் இந்த புத்தகத்தில் அவர் கொடுத்துருக்கிறார். ஸோ நேயர்களே, இதுதான் இந்த லவுதாத்தோசி புகழனைத்தும் அதே சுற்றுச்சூழல் இந்த சுற்றுமுழலில் இருக்கக்கூடிய அம்சங்கள். ஸோ பார், சீர்தூக்கி பார், செயல்படு. பார், சீர்தூக்கி பார், செயல்படு. ஸோ முதல் 2 அத்தியாயங்கள் பார், ரெண்டாவது அதாவது 3-4 அத்தியாயங்கள் சீர்தூக்கி பார், 5-6 அத்தியாயங்கள் செயல்படும். எல்லோருக்கும் நன்றி. நேயர்களே வணக்கம்.